ஒரு விதத்தில் அவளுடைய பதில் சரிதான், ஒரு வகையில் அது உண்மைதான், அது ஒரு வகையில் நன்றாகவே தெரிகிறது. அப்போ இந்த எல்லா சென்டென்ஸ்லையும் ஒரு விதத்தில் ஒரு வகையில் அப்படின்னு நம்ம எப்பவுமே யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் இருக்குது. ஸோ அதை நம்ம இங்கிலீஷில் இன் அ வே அப்படின்னு சொல்லலாம். அப்போது ஒரு விதத்தில் அவளுடைய பதில் சரிதான், அப்போது அவளுடைய பதில் சரிதான் அப்படிங்கும்பொழுது ஹர் ஆன்சர் இஸ் ரைட். ஒரு விதத்தில் அது கரெக்ட் அப்படின்னு சொல்லும் பொழுது இன் அ வே ஹர் ஆன்சர் இஸ் ரைட். அடுத்து ஒரு வகையில் அது உண்மைதான், அப்போ அது உண்மைதான் அப்படிங்கும் பொழுது இட் இஸ் ட்ரூ. ஒரு வகையில் அது உண்மைதான் அப்படிங்கும் பொழுது இன் அ வே இட் இஸ் ட்ரூ. அடுத்து அது ஒரு வகையில் நன்றாகவே தெரிகிறது, அப்போ அது நன்றாக தெரிகிறது அப்படிங்கும் பொழுது இட் லுக்ஸ் குட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது ஒரு வகையில் நல்லா தெரியுது அப்படிங்கும் பொழுது இட் லுக்ஸ் குட் இன் அ வே. ஸோ இனிமேல் நீங்களும் இந்த மாதிரி சென்டென்சஸ் யூஸ் பண்ணி பாருங்க. தேங்க்யூ. இங்கிலீஷ் கஃபே, வி ப்ரெசென்ட் யூ தி பெர்ஃபெக்ட் இங்கிலீஷ்.